வாஸ் வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது விரைவில் குழந்தை பாக்கியம் பெற நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு சக்தி வாய்ந்த வீட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து நீங்கள் 48 நாட்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. ஸோ வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தகவல் களஞ்சியம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றாடம் நாம் பயன்படுத்தி வரும் உணவுப் பொருட்களில் மறக்காமல் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தாங்க. வெங்காயத்தின் மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு என்னென்னா கண்டிப்பாக அது வெங்காயம் தாங்க. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்திட்டு வந்த மருந்துகளில் அதிகமாக வந்து அவங்க சேர்த்த ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தாங்க. ஏன்னா வெங்காயத்தில் வந்து விட்டமின் சி, விட்டமின் B6, ஃபோலிக் ஆசிடு, குரோமியம், கால்சியம், நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் வந்து நிறையவே அடங்கியிருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வந்து ஆரோக்கியமாக வாழலாம்னே சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த வீட்டு வைத்தியம் எதுக்காகனா குழந்தை பாக்கியம் சீக்கிரம் பெறுவதற்கான வீட்டு வைத்தியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். காலையில் வெறும் வயிற்றில் தான் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எப்போவுமே வந்து சொல்லுவாங்க சின்ன வெங்காயத்தை வந்து பச்சையாக வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பச்சையாக சாப்பிடக்கூடாது. தொடர்ந்து 48 நாட்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து 48 நாட்கள் வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா தோலுரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 6-10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா சுத்தமான நல்லெண்ணெயில் இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வந்து நீங்கள் அந்த வெங்காயத்தை அப்படியே சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பாடு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு சைடிஷாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்லெண்ணெயில் வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கணும், வேறு எந்த ஒரு பொருளையும் வந்து ஆட் பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து கர்ப்பமாவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா இது வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளான நமக்கு மேக்சிமம் வந்து கர்ப்பம் ஏற்படுறதுக்கு வந்து தடையாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா வெயிட் அதிகமாக இருக்கிறது, இன்னொன்று தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் கட்டிகள் இருக்கலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரே பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தாங்க. ஸோ அதை நல்லெண்ணெயில், அதுவும் நல்ல சுத்தமான நல்லெண்ணெயில் வதக்கி சாப்பிடும்போது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே வந்து சரியாயிரும். தொடர்ந்து 48 நாட்களில் 1 கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடணும். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்றத நம்மளே வந்து பழைய சாதம் வச்சு வதக்கிலாம் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ நமக்கே வந்து தெரியும். அதனால தான் வந்து அவங்களுக்குலாம் அந்த காலத்துலேயே வந்து 5 பிள்ளைங்க 10 பிள்ளைங்கள்லாம் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ இப்போ உள்ள காலத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு குழந்தை கிடச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த வீட்டு வைத்தியத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 48 டேஸ் கழித்து நிச்சயமாக வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவீங்க. அதுக்கப்புறமா நல்ல பாசிட்டிவான கமெண்ட் வரும்போது சீக்கிரமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.